நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் வருது. ஷோல்டர் பெயின், இந்த ஷோல்டர் பெயின் இந்த ஷோல்டர்ல ஷோல்டர் ஜாயிண்ட்ல வந்து பிரச்சனை இருக்குது. இந்த ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்களா, ஒண்ணு வந்து சக்கரை வியாதி, அதாவது சக்கரை வியாதி அதிகமா இருந்தா ஷோல்டர் பெயின் வரும். இன்னொன்று ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா ஷோல்டர் பெயின் வரும், அல்லது கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுனாக்கா அந்த ஷோல்டர் பெயின் வரும். ஆர் அதர்வைஸ் அவங்களுக்கு வந்துட்டு கால்சியம் குறைபாடு போன்ற சத்து குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் வரும். அந்த ஷோல்டர் பெயினை எப்படி நம்ம வந்து அதை தடுத்துக்கிறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு சீடு தெரப்பி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சீடு தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் இருக்கு இல்லையா, இந்த வெந்தயத்தை வந்து எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வெந்தயத்தை ஒட்டி காட்டுறோம். இந்த மாதிரி எம் டேப் 3 எம் டேப் வாங்கிடுங்க. வாங்கிட்டு இதில் வந்து நீங்கள் அப்படியே பேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படி பேக் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த சுண்டி விரலில் ஸோ இந்த சுண்டி விரலில் ஃபுல்லாக படுற மாதிரி இருக்கணும். ஸோ ஸோ இது மாதிரி இந்த சுண்டு விரலில் அது மாதிரி நல்லா பேக் பண்ணிக்கிடுங்க. பேக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டா போதும். கொஞ்சம் அப்பப்போ இதை வந்து என்ன அழுத்தம் கொடுத்துக்கணும், அப்பப்போ நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு இது வந்து எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண சொன்னால் உங்களுக்கு வலி குறையும் தொட்டியும் பண்ணிக்கிறங்க. இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து நீங்கள் இங்கே அழுத்தம் கொடுத்துக்கலாம், இங்கே அழுத்தம் கொடுத்துக்கலாம். இதை மூணையும் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே அழுத்தம் கொடுத்துக்கலாம், அடுத்து வந்துட்டு இந்த இடத்துலையும் அழுத்தம் கொடுத்துக்கலாம், சீடும் ஒட்டிக்கலாம். இந்த மூணு முறைகளை நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் சரியாக போயிடும். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.